எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கு பிரதிஷ்டை. நம்ம வீட்டில் வலம்புரி சங்கு புதுசாக வாங்கிட்டு வந்து அதை எப்படி நம்ம பிரதிஷ்டை பண்ணி எப்படி பூஜை பண்ணணுன்றதான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ராமேஸ்வரம் போயிருந்தேன். அந்த ராமேஸ்வரமில் தான் நான் இந்த சங்குலாம் வாங்கினேன். ஸோ எப்போவுமே எந்த விக்கிரகம் வாங்குறதா இருந்தாலும், ஒரு சங்கு வாங்குறதா இருந்தாலும், அந்தந்த கோவிலில் வாங்கினா அதுக்கு ஒரு சக்தி அதிகம். இந்த சங்கை முதல்ல வாங்கிட்டு வந்து, இந்த சங்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் கோவில்லையோ இல்லை பெருமாள் கோவில்லையோ எந்த ஒரு கோவிலில் கொடுத்து, அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அதை நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி வந்து, அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கு இது வந்து முத்து சங்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கோமதி சக்கரம், இந்த வெள்ளி நாணயம், இதெல்லாமே புதுசு. நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே புதுசு. கூடவே இந்த பேங்கிளும் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் வந்து முத்து சங்குன்னு தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது வீட்டில் இருந்தால். ஸோ இந்த எல்லா சங்குமே நம்ம ஃபஸ்ட்டு சுத்தி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் நைட்டில் ஒரு பாத்திரத்தில், ஒரு பித்தளை இந்த மாதிரி செம்பு எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் வச்சுட்டு, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்ததுன்னா அது வந்து சுத்தி ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அந்த தண்ணியை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, திரும்பவும் அதை வந்து நல்ல தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, பன்னீர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் என் வளையல் கூட அதில் போட்டுட்டேன். சரி, எல்லாம் ஏன்னா சங்கு பூஜை நான் பண்ண போகிறேன் ஒரு 48 days. அதனால் நான் எல்லாமே அதில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை நெக்ஸ்ட் டே மார்னிங்கு இந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் சங்குக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால சங்கை வந்து அபிஷேக ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் நான். இது வந்து முத்து சங்கு, சின்னது, அது வந்து பெருசு. கோமதி சக்கரம், இது வந்து குட்டி சங்கு. வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, குட்டி சங்கில் வந்து சங்கு தீபம் ஏற்ற போகிறோம் நம்ம. ஸோ இந்த கோமதி சக்கரம் எல்லாத்தையும் அந்த சங்கு ஸ்டாண்ட்லேயே ஒன்றா வச்சு, இந்த வெள்ளி நாணயம் வந்து நம்ம சங்குக்குள்ளே போட போகிறோம். ஸோ புதுசாக வந்து ஒரு சின்ன வெள்ளி நாணயம் வாங்கிக்கோங்க, ஒரு 1 gramல். நான் வச்சுருக்கிறது ஒரு 5 gram வெள்ளி நாணயம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். லைனாக நம்ம எப்படின்னு தெரியும் இல்லைங்களா, ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணுவோம். பால் அபிஷேகம், சந்தனம், குங்குமம், அந்த மாதிரி எல்லா அபிஷேகமும் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் மஞ்சளில் அபிஷேகம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சங்கு வந்து சுத்தி பண்ணி நம்ம வீட்டோட வைப்ரேஷனுக்கு அது நம்மளுக்கு பழகிடும். இந்த சங்கு வந்து நம்ம டெய்லி வந்து, நான் சொன்னேன் இல்லையா 48 நாள் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்த மாதிரி சங்குக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம், பால், தயிர் அந்த மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் டெய்லியுமே மினிமம் வெறும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பன்னீர் அடுத்து அதையும் ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ சங்குக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம், அந்த தண்ணியை நம்ம டெய்லி மாற்றணும். சங்குக்கு டெய்லி வந்து நம்ம உருவேற்றணும் அந்த சங்கை. அதுக்கு சங்குவோட மந்திரம், காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சங்கு பூஜை பண்ணும்போது நம்ம மனசு வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறதுக்கு நம்ம சங்கு காயத்ரி, மகாலட்சுமி மந்திரம், இல்லை தாமோதரர் மந்திரம், இல்லை எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னா, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த அபிஷேகங்களை நம்ம பண்ணணுங்க. இந்த பூஜையை நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த நாள், அந்த நாளோட நட்சத்திரம், அந்த நாளில் இருக்கிற திதி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் மாதிரி. இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. பெண்ணுக்கு கல்யாணம் வரம் நல்ல கூடி வரணும், இல்லை வந்து குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும், இல்லை தொழில் அபிவிருத்தி, அந்த மாதிரி எந்த கோரிக்கை நம்ம இருந்தாலும், வீட்டில் உடல் நலம் சுகம் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நீங்கள் டெய்லி வந்து இந்த சங்கு பூஜையை பண்ணிவிட்டு ஒரு 48 நாள் மாதிரி சங்கல்பம் வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த தீர்த்தத்தை தினமும் கொடுத்துட்டு வரும்போது ஒரு அதீத மாற்றம் நீங்களே பார்க்கலாம். தொடர்ந்து பால், பன்னீர், தேன், அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, தூபதீப ஆராதனை காமிச்சிட்டு, அடுத்து இதை நம்ம அந்த அபிஷேகத்துலேருந்து எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, ஒரு பித்தளை பாத்திரத்தில் இதை வெள்ளியோ பித்தளையோ தட்டில் அதில் வச்சு, அது மேலே வந்து ஒரு பட்டு துணி வச்சு, பட்டு துணி மேலே அரிசியை போட்டு, அரிசி மேலே இந்த சங்கு வச்சு, சங்கில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, நான் ராமேஸ்வரம் போனேன் இல்லைங்களா, அதனால் ராமேஸ்வரம் தீர்த்தம் என்கிட்ட இருந்தது, கோடி தீர்த்தம்,
தீர்த்தம் ஊற்றினேன். அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி, நம்ம தண்ணி, நம்ம வீட்டு தண்ணி நம்ம போடணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் துளசி பூவு, என்ன பூ இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், பூ போட்டுட்டு இதுக்கு வாசனை மலை போடணுங்க. வாசனை கொடுக்கணும், வாசனை கொடுக்கும் போது தான் அதோடய ஆற்றல் பெருகும். வெட்டி வேர் இருந்தால் கூட ஒரு சின்ன துண்டு வெட்டி வேர் போடலாம். குங்குமப்பூ, அப்புறம் ஏலக்காய், ஜவ்வாது, கொஞ்சோண்டு ஒரு துளி, இது பார்த்திங்கன்னா பச்சைக்கற்பூரம், எல்லாத்தையும் அதில் போட்டு தீர்த்தத்தை ரெடி பண்ணிக்கணும். இந்த தீர்த்தம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் இந்த தீர்த்தமே. நம்ம சொல்ல வேண்டிய சங்கு காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறேன் இப்போது. ஓம் பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத். இதுதான் சங்கு காயத்ரி மந்திரம். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் 108 முறை. கூடவே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம், குபேர அஷ்டோத்திரம்லாம் தெரியும்னா அதையும் நீங்கள் சொல்லி பூஜையை நிறைவு செய்யலாம். இன்னும் சில சங்கு காயத்ரி மந்திரங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன், அஷ்டோத்திரம்லாம் படித்து குட்டி சங்கு, சங்கில் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கேன். சங்கு விளக்கு கூடவே, சங்கு விளக்கில் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டு சங்கு விளக்கு ஏற்றி வைக்கலாம். இந்த பூஜையை 48 நாட்கள் பண்ண முடியாதவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு 5-7 மணிக்குள்ளாக இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். இல்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பூஜைக்கு முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது துளசி மற்றும் வாசனை மலர்கள். சங்கு தீபத்தை நம்ம வியாழக்கிழமை ஈவினிங் குபேரன் நினைச்சு ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினைச்சு ஏற்றலாம், அப்படியும் இல்லைன்னா சனிக்கிழமை பெருமாளை நினச்சி கொஞ்சம் அதில் நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த சங்கு பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த பட்டு துணியில் அரிசி மேலே நம்ம இதை வைக்கணும். மற்ற நாட்கள்லாம் அதை நம்ம ஒரு ஸ்டாண்டில் வைக்கலாம். நான் இங்கே உங்களுக்கு இந்த படத்தில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அந்த ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் தினமும் பூஜை பண்ணலாம். இந்த சங்கு பூஜையை எல்லாருமே பண்ணலாங்க, வயசு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு கோரிக்கையாக வைத்து அந்த பூஜையை நம்ம செய்யலாம். இப்போ நான் இது காமிக்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த பிக்சர்லேயே கூட பார்த்துருப்பீங்க, இதுவும் வந்து ஒரு சிப்பி தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது ஆக்சுவலாக 2 பீஸ் மாதிரி கிடச்சிது. இது வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு, தாம்பூல நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நேச்சுரலான பொருள் இல்லையா, அதனால் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சங்கில் வந்து அரிசி போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு நம்ம அரிசி போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெய்லி பூஜை பண்ணல, நான் வாரத்தில் ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி டெய்லி மாற்ற முடியாது இல்லையா, அவங்க என்ன பண்ணலான்னா அரிசி போட்டு அதில் வச்சு ஒரு துளசியும் அரிசியும் அதில் போட்டு கொஞ்சம் ஜவ்வாது அதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். என்றைக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம திரும்ப துளசி போட்டு அந்த தீர்த்தம் ரெடி பண்ணி அப்படி வச்சு பூஜை பண்ணுறது தான் விசேஷம். இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். சில பேர் வந்து அந்த சங்கு டெய்லி பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க அரிசியில் வந்து இந்த சங்கை போட்டு ஒரு பட்டு துணியில் இதை கட்டி நீங்கள் எடுத்து கூட வச்சிடலாம். நான் எப்பயாவது தாங்க பண்ணுவேன், எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்னது, அவ்வளோ சுத்தமாக இருக்க முடியாது, பொண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். எப்போ நம்ம பண்ணுறோமோ பூஜை அன்றைக்கி மட்டும் அதை வெளியில் எடுத்து அந்த பட்டு துணியிலேருந்து எடுத்து அரிசியை மாற்றிட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அரிசி போட்டு அதை கட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்கள் சங்கு பூஜையெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டுருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சங்கு பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு. ஸோ இன்னொரு அருமையான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.